இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை மதத்தினை காரணமாக காட்டி விடுதலை செய்ய மறுப்பதா சீமான் கண்டனம் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக கொடும் சிறைவாசம் அனுபவித்து வரும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய முடியாது எனக் கூறி திமுக அரசு அரசாணை வெளியிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியளிக்கிறது சிறைப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதனாலேயே அவர்களுக்கான சனநாயக உரிமையான விடுதலையை மறுத்து வரும் திமுகவின் போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது தமிழகச் சிறைகளில் இஸ்லாமியர்களை எவ்வித விசாரணையுமின்றி சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே நீண்ட நெடுங்காலமாக அடைத்து வைத்திருப்பது பெருந்து என்றால் மறுபுறம் சட்டத்தின்படி இருக்கும் தார்மீக வாய்ப்புகளை முற்றாக மறுத்து இருபது இருபத்தைந்து ஆண்டுகளென தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை சிறையிலேயே கழித்து வரும் இஸ்லாமிய தண்டனை சிறைவாசிகளை விடுதலை செய்ய விடாப்பிடியாய் மறுத்து வதைத்து வருவது வரலாற்று பெருங்கொடுமையாகும் இருபெரும் திராவிடக் கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டபோது பலமுறை அவ்விடுதலைக்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டும் அதற்குரிய அதிகாரம் அரசுகளிடமிருந்தும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய அவை முன்வரவில்லை என்பது சனநாயக துரோகமாகும் முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்களது ஆட்சிக் காலத்தில் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு பத்தாண்டுகளுக்கும் மேலாகத் தண்டனை அனுபவித்து வரும் சிறைவாசிகளை விடுதலை செய்யலாம் எனும் அரசாணை வெளியிடப்பட்டது அதனடிப்படையில் மதுரை மாமன்ற உறுப்பினர் அம்மா லீலாவதியை வெட்டிக்கொன்ற கொடுங்கோலர்களைக் கூட விடுதலை செய்த அன்றைய திமுக அரசு இச்சட்டம் நீண்ட நீண்டகாலமாக சிறையில் வாடும் இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாது என்றறிவித்தது மற்ற கொடுஞ்செயிலாகும் இந்நிலையில் தற்போதைய ஆட்சியில் கடந்த செப்டம்பர் பதிமூன்று அன்று தமிழக சட்டமன்றத்தில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி எழுநூறு ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று வெளியிட்ட அறிவிப்பிலும் இஸ்லாமிய சிறைவாசிகள் இடம்பெறாதது பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது கடந்த காலங்களில் கடைபிடித்த அதே பாராமுக அணுகுமுறையை தற்போதும் திமுக அரசு கடைபிடிப்பது எவ்வகையிலும் ஏற்புடையதல்ல இஸ்லாமியர்களை வெறும் தேர்தல் காலத்து வாக்கு வங்கிகளாக மட்டும் பயன்படுத்திக் கொண்டு அவர்களது உயிருக்கும் உரிமைக்கும் துளியும் மதிப்பளிக்காது கருதி தூக்கியேறுவது வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றி வைத்த அம்மக்களுக்குச் செய்யும் படுபாதகச் செயலாகும் சிறைவாசிகளின் தண்டனையை குறைத்து அவர்களை முன்விடுதலை செய்ய மாநில அரசு முடிவெடுக்கும் போது மொழி மத இனம் மற்றும் வழக்கின் தன்மை உள்ளிட்ட எவ்வித பாகுபாடும் காட்டக்கூடாது என உச்சநீதிமன்றமே தெளிவுபடுத்திய பிறகும் இரு திராவிடக் கட்சிகளும் மதத்தினை காரணமாக காட்டி இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலையை மறுப்பது மிகப்பெரும் மோசடித்தனமாகும் கடுங்குற்றம் புரிந்து தண்டனை பெற்ற மற்ற சிறைவாசிகளை எல்லாம் பத்து ஆண்டுகளில் முன்விடுதலை போது அதேபோல இஸ்லாமிய சிறைவாசிகளையும் தண்டனை குறைப்பின் கீழ் விடுதலை செய்வதில் திமுக அரசுக்கு என்ன தயக்கம் சட்டத்தின்படி அவர்கள் விடுதலை பெறுவதற்கான உரிமை இருந்தும் அதனை மதத்தின் பெயரால் மறுத்து வருவது மனிதத்தன்மையற்ற கொடுங்கோம்மை இல்லையா இஸ்லாமியர் என்றாலே பயங்கரவாதிகளென முத்திரை குத்தி மதத்தின் பெயரால் மக்களைப் பிளந்து பிரித்து வெறுப்பையும் வன்மத்தையும் வளர்க்கும் பாஜகவின் செயலுக்கும் இஸ்லாமியர் என்பதால் விடுதலை செய்ய முடியாது என்கிற திமுகவின் பாகுபாட்டு நிலைப்பாட்டிற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது பாஜகவை அடியொற்றி செல்கிறதா திமுக அரசு சிறுபான்மையினர் என்று பெரும்பான்மை தமிழினத்தின் அங்கத்தினராக விளங்கும் இஸ்லாமியர்களை வெடித்து அவர்களது தங்களுக்கு தாங்களே தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் திமுக அரசு அம்மக்களைக் காக்கும் செயல் இதுதானா வெக்ககேடு ஆகவே மதத்தினை அளவுகோலாகக் கொண்டு மானுட உரிமையான விடுதலையை மறுக்கும் போக்கை கைவிட்டு பத்து ஆண்டுகளை கடந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் அனைவருக்கும் தண்டனை குறைப்பு செய்து அவர்களை உடனடியாக விடுவிக்க முன்வர வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் இக்கோரிக்கையை வலியுறுத்தி முதற்கட்டமாக வரும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சென்னையில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் விடுதலையை தாமதப்படுத்தப்படும் பட்சத்தில் தமிழகம் முழுக்க மக்களை திரட்டி தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி